நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க. இதெல்லாம் இப்படி படிக்கிறதா நீங்க நினைப்பீங்க? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதே. சார் என்ன செய்யறாரு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு ஆசிரியர் நினைவேடுன்னு சொல்லி ஒரு ஆவணத்தை அவர்கள் தன்னிச்சையாகவே அவர்களாகவே முன்வந்து பதிவு செய்கிறார்கள். இப்போ என்னென்னா, நம்ம டீச்சர்மாரெலாம் நம்மெல்லாம் நிறைய குறப்படுறது, நிறைய வேலை இருக்குது பதிவு செய்கிறதுக்கு சொல்லுவாங்க. என்ன தாள் நிரப்புறதே தான் வேலைன்னு சொல்லி அப்படி ஸ்கூலில் இருக்கிற அந்த ஒஃபிஷியலான தாள் எல்லாத்துக்கும் மேலதிகமாக ஒரு டீச்சர் இப்படி செய்கிறாங்கன்னு நம்ம அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க தான் வேணும். டீச்சர், உங்கள் பேர் எம்ஏஎஃப் அஸ்கான்னு சொல்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் செய்யணும்னு நினைவு வந்துச்சு? இதனுடைய பிரயோசனம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அன்றாட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் தானே, அப்போ நாம் அதை கட்டாயம் என்ன செய்யணும், எங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சருக்குள்ள ஒரு ஆவணம் தேவை. இப்போ நாம் வந்து ஃபைல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம் தொடர்ச்சியாக. இப்போ அதுகளில் வந்து ஒவ்வொரு ஃபைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபைலில் வந்து தலைப்புகள் இருக்கும், பாடசாலையும் சமூகமும் பாடசாலையும் நலம் புரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ளே எடுக்கிறதுக்கு லேசான மாதிரிக்கு நான் வந்து எல்லா டீச்சருக்கும் உதவுற மாதிரிக்கே ஸ்கூலில் என்னென்ன அன்றாடம் முக்கியமாக நடக்குதோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆவணமாக தயாரிச்சுக்கிட்டு வரேன். யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்து? நீங்கள் ஒரு புவியியல் பட்டதாரி, ஒரு புள்ளி உபரவியல்லே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு கூட அக்ஸாமிஸ் சொல்லலாம். இப்போ எழுத்துத்துறையில் நீங்கள் இவ்வாறு எல்லாம் சோம்பலாக இல்லையா அப்படி எழுதிக்கிட்டு இருக்குது? நான் ஏற்கனவே கவிதையிலையும் ரொம்ப எழுதிட்டுருக்கிறனால இந்த எழுதுகிற வேலையெல்லாம் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. என்ன பிரயோசனம் இப்படி நீங்கள் செய்கிறதுனால? எங்கேயாவது கண்டிங்களா இந்த வேறு ஸ்கூலில் இப்படியெல்லாம் யாராவது செய்கிறது? இப்போ இந்த புதுசாக தான் இந்த 7 ஃபைல் விஷயம் வந்துச்சு, இந்த பாடசாலையும் சமூகமும். ஆஹா, 8 ஃபைல். 8 ஃபைல்னாவே ரொம்ப பேர் நம்ம ரொம்ப ரொம்ப மன சுழிச்சு மூந்து சுழிச்சு எனப்பா தொல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக அதை சொல்கிறீங்க, எனக்கு சந்தோஷம் தான். அதில் எனக்கு வந்தது பாடசாலையும் சமூகமும் அப்படின்னு. அப்போ சமூகத்தோட தொடர்பான எல்லா விஷயமும் நான் என்ன செய்யணும்னா ஆவணப்படுத்த வேண்டி இருந்துச்சு. அதோட சேர்ந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து அந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ண வர நேரம் வந்து இப்போ முத முதல்ல வந்தபோது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அடுத்த முறை வரும்போது எனக்கு பதட்டம் இல்லாமல் லேசாகவே தகவல்களை சேகரிக்கிற மாதிரிக்கே. அப்போ அந்த நேரம் ஃபைல் எல்லாம் செக் பண்ண வர நேரம் இப்போ நம்ம முத நேரம் ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்கும். எங்கள் அக்கா ஒருத்தர் சொன்னார், இப்படி தான் எங்கள் ஸ்கூலில் இப்படி செய்கிறாங்க, அதை மாதிரி செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எது எதுக்கு தேவைன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அழகாக ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் ஒட்டிக்கலாம், இப்படி செஞ்சு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு மனசில் பட்டுச்சு, உடனே சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் ஆவணமாக தயாரிச்சு. ரொம்ப 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 புது விஷயமாக இருக்குது, ரொம்ப பிரயோசனமான விஷயமாக இருக்குது. ஒரு 10 வருஷம் போன பிறகு இதை திரும்பி பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும். ஸ்கூலில் லாக் புக் இருக்கும், அது எங்களுடைய காரியாலய வேலைகளுக்காக இருக்குது, நமக்கு அதை இப்போ தரமாட்டாங்க. ஆகவே நம்மளும் இப்படி ஒரு நல்ல பதிவு செஞ்சுட்டு வரதுனால நிறைய பிரயோசனம் இருக்குதுன்னு எங்களுக்கு அக்ஸாமி சொல்கிறாங்க. இதை பார்க்குற நீங்கள் கூட ஒரு யோசனை வரும், நம்மளும் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த வீடியோ பதிவாக செய்கிற எங்களுக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம். கேண்டு ஸ்கூல் சார்பாக உங்களிடம் விடைபெறுகிறோம். என்ன சார் அந்த பாட்டை மறந்துட்டார் நினைக்கிறீங்களா? அதை மறந்துட்டேன், அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு காலம் இல்லை, வேலை செய்கிற காலம், நம்ம வேலையை செய்வோம்.